ஓம் அறுபடை அப்பனுக்கு அருகரா. என் பிள்ளையே, நீ நினைத்த காரியத்தை உனக்கு சாதகமாக முடிக்க அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நீ செய்தது சரியா தவறா, செல்லும் வழி சரியானதா என்று குழப்பத்தில் தவித்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நான் கூறுவதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள். நீ எடுத்துள்ள முயற்சி சரியானதுதான். ஆனால் நீ எடுக்க முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்பொழுதுதான் உன்னால் எதிர்பாராமல் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நீ வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்படுத்தினாலும் அது உன்னை தீண்டாது, தீண்டவும் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். தற்போது இந்த நிலையை கண்டு கலங்காதே, நம்பிக்கை மட்டும் இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள், உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் நீ வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைக்கும், எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எதற்காகவும் பயப்படாதே. என் மீதான நம்பிக்கையோடும் உன் மீதான முயற்சியோடும் தொடர்ந்து செய்து வா. உன்னுடைய இந்த நிலை மாறி உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல் சர்வ நிச்சயமாய் பலிக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சொத்துப்பாக்கும் வாழும் சுயம்பு பால முருகனுக்கு அரோகரா அரோகரா ஹரோகரா.